குட் மார்னிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பிப்ரவரி மாசம் நடக்கிற போனஸ் டிவிடெண்ட் பைபேக் ஸோ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இந்த மாசம் போனஸ் கொடுக்க போறாங்க டிவிடெண்ட் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த தேதியில வரப்போகுது எந்தெந்த நிறுவனங்களுக்கு பைபேக் நடக்குது அப்படிங்கிற கார்பரேட் ஆக்ஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட நீங்கள் ட்ரேடிங் கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்எஸ்சி இந்தியா டாட் காமில் இங்கே கார்ப்ரேட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே இருக்கிற இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் இனிமே வரப்போகிறத ஒன் இன்றைக்கி வரப்போகிறது ஒன் வீக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்து ஸோ இதெல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் முடிஞ்சது கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஃபியூச்சர்ல வேணும்னா இந்த மாதிரி நீங்க கார்பரேட் ஆக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோர் பண்றேன் இந்த இந்த ஷீட்டை வந்து நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் பாருங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ கான்கர் நிறுவனம் நாலாம் தேதி திங்கக்கிழமை கான்கர் நிறுவனம் அதாவது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ரூபா இவங்க வந்து போனஸ் வந்து ஒன் எஸ் டு ஃபோர் அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதோட எக்ஸ்பைரி டேட்டு நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு அஞ்சாம் தேதி ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னுமே இந்த டவுட் கேட்குறீங்க ஆக்சுவலா எக்ஸ்பைரி டேட் அப்படின்னா அந்த டேட் அன்னைக்கு இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு இந்த அவங்க அலோன்ஸ் பண்ணியிருக்கிற இந்த போனஸோட இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட் உங்கள் இந்த ஸ்டாக்கு உங்கள் டிபே அக்கௌண்ட்ல இருந்தாலும் அது உங்களுக்கு வேல்யூபிள் கிடையாது அப்படிங்கறது அர்த்தம் ஸோ அதுக்கு அடுத்த நாள் இருந்தாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து ஃபிஃப்த்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் டேட் ஆகுது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து இவங்க நாலாம் தேதி வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்களா அப்போ உங்க தேதி உங்க டைம் நாலாம் தேதி மார்னிங் வந்து உங்க அக்கௌண்ட்ல அந்த ஸ்டாக்கு அப்ப நீங்க வந்து சனி ஞாயிறு விடுமுறையா அப்ப புதன்கிழமை வந்து நீங்க பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை டி பிளஸ் டூ பிரகாரம் உங்க அக்கௌண்ட்ல அந்த ஸ்டாக்கு கிரெடிட் ஆயிடும் சோ நாலாம் தேதி காலையில செக் பண்ணும்போது கான் இருக்கிற ஸ்டாக்கு உங்களோட ட்ரேடிங் டிபி அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப நீங்க போனஸ்க்கு எலிஜிபிள் அதே மாதிரி ரெக்கார்ட் டேட் அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா அந்த ஸ்டாக்கை நீங்க செல் பண்ணிட்டாலும் நீங்க எலிஜிபிள் ஃபார் த போனஸ் சோ இதுதான் வந்து இந்த டிவிடெண்ட்டும் அதே மாதிரிதான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ ஒருவா இந்த நிறுவனம் டிவிடெண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாக்கு ஒருவா பத்து பைசா இதோட எக்ஸ்பைரி டேட்டு நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு அஞ்சாம் தேதி ஸோ நாலாம் தேதி உங்களோட அக்கௌண்ட்ல எடில்வைஸ் வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்க அப்ளிகபிள் ஆன பர்சன் அப்படின்னா அர்த்தம் நிச்சயமா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் இதை பத்தி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து சாரதா நிறுவனம் சோ இந்த நிறுவனத்துக்கு ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க எக்ஸ்பைரி டேட் நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட்டா அஞ்சாம் தேதி அடுத்தது பெர்சிடன்ஸ் பெர்சிஸ்டன்ட் இந்த ஒரு நிறுவனத்தோட எட்டுவா டிவிடன் பிப்ரவரி நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட் அஞ்சாம் தேதி அடுத்து கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ரூபாய் டிவிடன் ஒரு ரூபா அஞ்சாம் தேதி உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டு ரெக்கார்ட் டேட்டு ஆறாம் தேதி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ரெண்டு ரூபா டிவிடன் அஞ்சாம் தேதி அன்னைக்கு உங்க டிபி அக்கௌண்ட்ல இருக்கணும் டேட்டு ஆறு அடுத்து ராணே பிரேக் லைனிங் லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு ஆறு ரூபா ஐம்பது பைசா டிவிடென்ட் கொடுக்குறாங்க ஆறாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு ஏழாம் தேதி உங்களுக்கு ரெக்கார்ட ஆகுது அடுத்து என்ப ஒரு ஸ்டாக்குக்கு மூன்று ரூபாய் ஐம்பத்தெட்டு பைசா டிவிடன் கொடுக்குறாங்க ஆறாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு ஏழாம் தேதி உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டு அடுத்து ஜிஎம்எம் எம் நிறுவனம் இந்த நிறுவனம் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஆறாம் தேதி அடுத்து ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு ஐம்பது பைசா டிவிடெண்ட் ஆறாம் தேதி ரெக்கா எக்ஸ்பைரி டேட்டு ஏழாம் தேதி பிப்ரவரி அடுத்து டோரன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அஞ்சு ரூபாய் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க சாரி ஐஐஎஃப்எல் ஹோல்டிங் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு அஞ்சு ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஆறாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு ஏழாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு அதே தேதி டோரன் ஃபார்மா வேல்யூ அஞ்சு ரூபாய் ஒரு ஸ்டாக்கு பதிமூன்று ரூபாய் டிவிடன் அடுத்து ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடன் ரெண்டு ரூபாய் ஆறாம் தேதி நடக்கிற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அடுத்து சாந்தி கியர்ஸ் லிமிடெட் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு எட்டாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோ இதோட ஃபேஸ் வேல்யூ ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பத்தி அலோன்ஸ் பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் டேட்டு அடுத்தது கிரானல்ஸ் இந்தியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் பர் ஷேர்னு டிவிடன் கொடுக்குறாங்க ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஏழாம் தேதி எக்ஸ்பைரி இதே நாட்கள் கொடுக்குற டிவிடன் டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் மகா மகா நகர் கேஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இன்ஃபோ ஏஜ் இன்ஃபோஎட் லிமிடெட்ரி டிவிடென்ட் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதே தேதி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வருதுன்னு கொடுத்துருக்காங்க ஹெச்இ லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் பைபேக் ஆஃபர் அடுத்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ஐம்பது பைசா கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட் நாலு ரூபாய் இருபது பைசா ஒரு ஸ்டாக்கு டிவிடென்ட் கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் அடுத்து எட்டாம் தேதி இருக்கிற ஸ்டாக்ஸ பத்தி பாக்கலாம் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா தாம்பூர் சுகர் மில்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ எட்டாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு பா ஃபேஸ் வேல்யூவில் இந்த நிறுவனம் பாயிண்ட் தேர்ட்டி பைசே முப்பது பைசா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடன் கொடுக்குறாங்க எட்டாம் தேதி எக்ஸ்பைரி டேட்டு அடுத்து சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு நால்ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா அடுத்து பதினொன்றாம் தேதி நடக்கிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம் ஹீரோ மோட்ரு கம்பெனி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ அஜந்தா ஃபார்மா பைபேக் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூபாய் ஃபேஸ் வேல்யூ அடுத்தது சுந்தரம் ஃபினான்ஸ் லிமிடெட் டிவிடென்ட் ஆஃபர் பண்ணிருக்காங்க ஒரு ஸ்டாக்குக்கு அஞ்சு ரூபா ஃபேஸ் வேல்யூ பத்துரூவா அடுத்தது ஏசிசிஇல் ஒய்ஏ அஸ்லியா கேலே சொல்யூஷன் லிமிடெட் இந்த நிறுவனம் பதினேழு ரூபாய் ஒரு ஸ்டாக்கு டிவிடன் பதினொன்னாம் தேதி இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது இந்த ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் அடுத்து எஸ்ஆர்எஃப் லிமிடெட் டிவிடென்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க பதினோராம் தேதி ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸ் ரெண்டு ரூபாய் வந்து ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனம் ஒரு ஸ்டாக்கு பத்து ரூபா டிவிடன் கொடுக்கறதா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அடுத்து பன்னெண்டாம் தேதி மேரிகோ நிறுவனம் டிவிடன் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனம் பன்னெண்டாம் தேதி டிவிடன் அலவுன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஹரிதா சீட்டிங் சிஸ்டம் லிமிடெட் ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா பதிமூணாம் தேதி டிவிடன் கொடுக்கறதா அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரீவ் காட்டன் அதுக்கப்புறமா சிஇஎஸ்இ லிமிடெட் இந்த நிறுவனமும் டிவிடன் கொடுக்கறதா அலோன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து சிஎஸ்சி லிமிடெட் வந்து பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனம் பதினாலாம் தேதி டிவிடன் கொடுக்கறாங்க அடுத்து பதினாலாம் தேதி டிவிடன் கொடுக்குற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சிம்போனி லிமிடெட் சுவான் லைஃப் சைட்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் டிவிடன் கொடுக்கறாங்க ஜென்ரல் மீட்டிங் அலோன்ஸ் பண்ணிருக்காங்க சன்வரியா கன்சியூமர் லிமிடெட் அடுத்து பதினஞ்சாம் தேதி டிவிடன் கொடுக்குற நிறுவனங்களை பத்தி பார்க்கலாம் ஆல்கர்கா லாஜிஸ்டிக் லிமிடெட் ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனம் பதினஞ்சாம் தேதி டிவிடன் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்பைரி டேட் பதினெட்டு சாரி ரெக்கார்ட் டேட் பதினெட்டு அல்கரா லாஜிஸ்டிக் லிமிடெட் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிசிஐ எக்ஸ்பிரஸ் சன் டிவி நெட்ஒர்க் பதினஞ்சாம் தேதி டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே பதினஞ்சாம் தேதி டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஜூலந்தர் மோட்டார் கம்பெனி இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இருபதாம் தேதி ஜுலந்தர் மோட்டார் ஏஜென்சி இவங்க பத்துரூவா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனம் டிவிடெண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி ஒன்றாம் தேதி பத்துரூவா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற நிறுவனம் டிவிடெண்ட் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதம் பேசிக்காக இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிற கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வேற ஏதாவது ஸ்டாக் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தேவைனாலும் நீங்க உங்களுடைய கொஸ்டினையும் கீழே கமெண்ட்ல சொல்லலாம் உங்களோட பத்தின ஒப்பீனியனையும் நீங்க சொல்லலாம் ஸோ அது மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா மார்க்கெட் பத்தின அப்டேட்டடான நியூஸஸ் பிளஸ் நீங்க வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் அந்த நம்பரை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன் இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி குரூப்ல ஆட் ஆகிக்கலாம் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் அகைன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேண்ட்